வணக்கம் மை டியர் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான மிஸ்டரிஸ் மூவி பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு கூட்டு குடும்பத்துல நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது. அந்த சூப்பர் பவரை வச்சு ஒரு பேங்கை கொள்ளையடிக்கலாம்னு போறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னாச்சு, அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாத்துக்குமே எப்படி சூப்பர் பவர் கிடைச்சிச்சு அப்படிங்கறதாங்க படத்தோட ஃபுல் ஸ்டோரி. அண்ட் இந்த படத்துல ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குங்க. மறக்காம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கும். அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு கூட்டு குடும்பத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வானத்துல இருந்து ஒரு எரிகல் வந்து இவங்க வீட்டுல வந்து விழுகுது. அது விழுகிற எஃபெக்ட்னால அந்த வீட்டுல இருந்த எல்லாத்துக்குமே சூப்பர் பவர் கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த படத்தோட ஹீரோயினான இந்த ஒரு பொண்ணுக்கு இன்விசிபிள் ஆகிற ஒரு சக்தி கிடைக்குது. அவங்க எப்பெல்லாம் நினைக்கிறாங்களோ அப்ப அவங்க இன்விசிபிள் ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க திரும்பவும் அவங்க பழைய உருவத்துக்கு வந்துருவாங்க. இது மட்டும் இல்லாம ரொம்ப வருஷமா படுத்து படிக்கையா இருந்த இவங்களோட தாத்தாவும் இந்த ஒரு சூப்பர் பவர்னால எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சுறாரு. இவங்க கசின் சிஸ்டருக்கு மேல பறக்கக்கூடிய ஒரு சக்தி கிடைக்குது. இவங்க சிஸ்டருக்கு தண்ணி மேல நடக்கக்கூடிய ஒரு சக்தி கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இவங்க தம்பிக்கு அங்க இருக்க மிருகங்களோட பேசிக்கிட்டு அதுங்களோட ஃப்ரெண்ட் ஆகக்கூடிய ஒரு சக்தி கிடைக்குது. இவங்களோட அங்கிளுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கண்ணிமிக்கும் நேரத்துல போகக்கூடிய ஒரு சக்தி கிடைக்குது. அதாவது டெலிபோர்டேஷன் சக்தி அவருக்கு கிடைக்குதுங்க. இந்த வீட்ல இருந்து ஒரு குட்டி பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய இரும்பா இருந்தாலுமே அதை வளைக்கக்கூடிய ஒரு சக்தி கிடைக்குது. இந்த படத்தோட ஹீரோக்கு கையில இருந்து தண்ணி வரக்கூடிய சக்தி அவருக்கு கிடைக்குதுங்க. இந்த வீட்ல அந்த ஒரு எரிக்கல் விழுந்த எஃபெக்ட்னால மேல மிகப்பெரிய ஒரு ஓட்டை விழுந்துரும். அதை சரி பண்றதுக்கு ஏகப்பட்ட காசு செலவாகும் அப்படிங்கிறதுக்காக இவங்க எல்லாருமே அவங்களோட சூப்பர் பவர் வச்சு ஒரு பேங்க கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் போடுறாங்க. அடுத்த நாள் அவங்க கார் எடுத்துட்டு அவங்க எல்லாருமே பேங்க் இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ வந்து ஒரு ஹீரோயின் அவங்களோட இன்விசிபிள் சக்தியை வச்சு யாரு கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போயிடறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அந்த ஹீரோயினை கூட்டிட்டு உள்ள போறாரு. அங்க இருக்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் தாண்டி மேனேஜர் இருக்க ரூம் குள்ள போயிடறாங்க. அப்போ அந்த பேங்க் லாக்கரோட பாஸ்வேர்டை பார்க்கலாம்னு போறாங்க. இவங்க இன்விசிபிள் இருந்து திடீர்னு பழைய உருவத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க நியூடா இருக்கிறத பார்த்துட்டு அந்த மேனேஜரும் பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க மறுபடியும் இன்விசிபிள் ஆயிடறாங்க. அந்த நேரம் தான் அவரும் நம்ம வேற எதையும் பார்த்துருப்போம் போல அப்படின்னு சொல்லி அவர் அவரோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிடறாருங்க. அடுத்த சீன்ல ஏற்கனவே ஒரு குட்டி பொண்ணு சொல்லியிருந்தல்ல, அந்த பொண்ணு அவங்க அப்பாவை கூட்டிட்டு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடறதுக்காக வந்திருக்கா. அவங்க அப்பா யார்ட்டே கடை வாங்கியிருப்பார் போல. அந்த கடைக்காரங்க வந்து அவங்க அப்பாவை மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அப்பாவை அடிக்க போயிருவாங்க. இதை பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு பொண்ணு அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுருவா. சுத்தி இருந்தவங்க எல்லாருமே பார்த்து பயங்கர ஷாக் ஆயிருவாங்க. ஏன் அவங்க அப்பா கூட பயங்கர ஷாக் ஆயிருவாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அந்த பொண்ணை கூட்டிட்டு அவங்க ரெண்டு பேருமே அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க. வீட்டுக்கு போய் அவங்க அப்பா, நான் ஏகப்பட்ட கடை வாங்கி வச்சிருக்கேன், அந்த கடனை கட்டுறதுக்கு எனக்கு ஏகப்பட்ட காசு தேவைப்படுது, நம்ம இப்பயே அந்த பேங்கை கொள்ளையடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த தாத்தாவும் கண்டிப்பா இப்பயே கொள்ளையடிக்கலாம்னு சொல்லி அன்னைக்கு நைட் அவங்க எல்லாருமே கிளம்ப ரெடி ஆயிடுறாங்க. அன்னைக்கு நைட் அவங்க எல்லாருமே கிளம்பி அந்த பேங்க் இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க எல்லாருமே மாஸ்க் எல்லாமே போட்டுட்டு அந்த பேங்கை கொள்ளையடிக்கிறதுக்காக தயாரா இருக்காங்க. அவங்க வீட்டுல இருந்த ஒரு பொண்ணுக்கு பறக்கக்கூடிய சக்தி இருக்குல்ல, அந்த சக்தியை வச்சு பேங்க் லாக்கர் இருக்க ரூம்ல போய் ஒரு இரும்பு செங்கலால கட்டிடுறாங்க. கீழே இருந்து அவங்க இழுக்கவுமே அந்த ஜன்னல் உடஞ்சிருது. அதுக்கப்புறம் அவங்க அங்கிளோட டிரான்ஸ்போர்டேஷன் சக்தியை வச்சு ஒரு ஒரு ஆளா அந்த ரூமுக்குள்ள போக ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க அங்கிள் மேல போய் அந்த லாக்கரை உடைக்க ட்ரை பண்றாரு. அவரால் உடைக்க முடியாது அப்படிங்கறதுனால குட்டி பொண்ணு அவங்க வீட்டுல இருந்தால அந்த பொண்ணு வந்து அந்த ரூம் ஒரே ஏத்தியா அந்த ரூம் உடஞ்சிருது. அதுக்கப்புறம் அவங்க உள்ள இருந்து பணப்பேட்டி எடுத்து கீழே தூக்கி போடுறாங்க. கீழே இருக்கவங்க அந்த பணத்தை எடுத்து அவங்க கார்ல வச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல போலீஸ் வந்துடுறாங்க. அந்த வீட்டுல ஒரு பையனுக்கு மிருகங்களோட பேசக்கூடிய சக்தி இருக்குல்ல, அந்த சக்தியை வச்சு அந்த நாய் எல்லாத்தையுமே கூப்பிடுறான். அது போய் அந்த போலீஸ் கிட்ட போகவுமே போலீஸ்காரங்க அந்த நாய்க்கு பயந்து அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடறாங்க. இவங்களும் அவங்க கார்ல தப்பிச்சு போக பாக்குறாங்க. அப்ப அந்த தாத்தா கொஞ்சம் பணத்தை எடுத்து வெளியே தூக்கி போட்டுறாரு. அது ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக கொஞ்சம் பேர் வராங்க. அந்த நேரத்துல போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க. அவங்க வந்து இவங்க தான் இந்த பேங்கை கொள்ளையடிச்சிருப்பாங்க போல அப்படின்னு இவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடறாங்க. போலீஸ் இருந்து தப்பிச்சிட்டோமேனு இவங்க எல்லாருமே அவங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பணத்தை எல்லாத்துக்குமே ஈக்குவலா பிரிச்சுக்கிட்டாங்க. இவங்க சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதாங்க இல்ல. இந்த படத்தோட ஹீரோ ஒரு நாள் ஆபீஸ்ல உட்காந்துருக்காரு. அப்ப அங்க இருக்க நியூஸ் சேனல்ல பேங்க் கொள்ளையடிச்சதுக்காக அவங்க குடும்பத்துல இருக்க எல்லாத்தையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடறாங்க. அவங்களும் அங்கிருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட சூப்பர் பவர்ஸை யூஸ் பண்ணி அங்க இருக்க போலீஸ்காரங்க எல்லாத்தையுமே அடிச்சுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடறாங்க. அவங்க வெளியே போறப்பதான் அவங்களுக்கு மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா அங்க நிறைய போலீஸ் இவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கசினுக்கு பறக்கக்கூடிய சக்தி இருக்குல்ல, அந்த சக்தியை வச்சு மேல போறாங்க. போலீஸ்காரங்க எல்லாருமே அவங்களே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த போலீஸ்காரங்களை டைவர்ட் பண்ணிட்டு போலீஸ்காரங்களோட கார் எடுத்துட்டு இவங்க எல்லாருமே அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அங்கிருந்து போலீஸ்காரங்களும் அவங்களோட கார் எடுத்துட்டு இவங்களை பின்தொடர்ந்து போறாங்க. அப்ப அவங்க அங்கிளுக்கு டெலிபோர்டேஷன் சக்தி இருக்குல்ல, அந்த சக்தியை வச்சு அவர் போலீஸ்காரங்க இருக்க காருக்குள்ள போயிடாரு. அங்க போய் அந்த ஸ்டியரிங்கை திருப்பி விட்டுறாரு. அவரு அங்கிருந்து ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்துறாங்க. இதோட முடியலங்க. இதுக்கப்புறம் ஏகப்பட்ட போலீஸ் இவங்களை பின்தொடர்ந்து வர ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப இவங்க கிட்ட ஒரு போலீஸ் அதிகாரி வந்துடுறாரு. அப்போ அந்த ஒரு குட்டி பொண்ணு அவரோட சக்தியை வச்சு அந்த காரை தள்ளி விட்டுறா. அவரும் பேலன்ஸ் இல்லாதனால அந்த கார் உடஞ்சு அந்த இடத்துல கீழே விழுந்துறாங்க. அப்போ இவங்களோட கார்ல அழுகி போன ஆரஞ்சு பழத்தை இவங்க கார் மேல தூக்கி போட்டுறாங்க. இவர் வைசர் எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறாரு, அந்த வைசர் ஒர்க் ஆகாததுனால இவர் ஹீரோக்கு தான் கையில இருந்து தண்ணி வரக்கூடிய சக்தி இருக்குல்ல, அந்த தண்ணி அடிச்சு அதை கிளீன் பண்ணிடுறாரு. இவங்களும் எல்லா போலீஸ்காரங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டமேனு போய்கிட்டு இருக்காங்க. கடைசியா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு போலீஸ்காரன் மட்டும் இவரை பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறோம் இவங்களும் போய்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த போலீஸ்காரங்க ஸ்கெச் போட்டு இவங்க முன்னாடி ஒரு ஒயிட் கலர் ட்ரக்கை கொண்டு வந்து நிப்பாட்டிறாங்க. அவ்வளவுதான் நம்ம போலீஸ்ட மாட்ட போறோம் நினைக்கிறப்போ கசினுக்கு தான் பறக்கக்கூடிய சக்தி இருக்குல்ல, அந்த சக்தியை வச்சு அவங்க காரையே பறக்க வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. பணத்தினால நம்மளுடைய வாழ்க்கையை நிம்மதியாவே வாழ முடியல அப்படிங்கிறதுக்காக
அந்த பணத்தை எங்க எடுத்தாங்களோ அங்கேயே போய் அவங்க கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க, அதோட படமும் முடியுதுங்க. இது மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நிறைய பேர் பணத்தை தேடி போய் அவங்களோட சந்தோஷத்தை இழந்துடுறாங்க. நம்மள்ட்ட இருக்க பணத்தை வச்சு எப்படி சந்தோஷமா வாழ முடியும்னு நினைச்சோம்னா நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையை சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிடலாம். இந்த படத்துல நிறைய பேருக்கு சூப்பர் பவர் சக்தி இருக்குல்லங்க, இதுல எந்த சக்தி உங்களுக்கு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அங்க இந்த மாதிரி எந்த ஹாலிவுட் மூவியை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை எனக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா அந்த மூவியை கொடுக்க ட்ரை பண்றேங்க. உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கும். அண்ட் இது மாதிரி வேற ஒரு சூப்பரான மூவியோட உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லாரும் பார்த்து சேஃபா இருங்க.